சென்னை விமான நிலையத்தின் புதிய முனையத்தை இன்று திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி. சென்னை கோவை இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவையையும் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் மோடி வருகையை ஒட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு, 22,000 போலீசார் கண்காணிப்பு, விமான நிலையம் பகுதியில் பாதுகாப்பு ஒத்திகை. பிரதமர் வருகையால் சென்னையில் பல இடங்களில் போக்குவரத்து மாற்றம். பல்லாவரத்தில் இருந்து சென்னை விமான நிலையம் கிண்டி மார்க்கமாக வாகனங்கள் செல்ல தடை. முதுமலையில் ஆஸ்கர் தம்பதியை சந்திக்கும் பிரதமர் மோடி. இரு மாநில எல்லைகளில் தற்காலிகமாக போக்குவரத்து நிறுத்தம். பிரதமர் மோடி வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி கருப்பு கொடி காட்ட திட்டம். முக்கிய நிர்வாகிகள் வீடுகளில் இருந்து கோபேக் மோடி என எழுதப்பட்ட கருப்பு பலூன்கள் பறிமுதல். சட்டமன்ற இறையாண்மையை ஆளுநர் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என தமிழ்நாடு அரசு வலியுறுத்தல். ஆளுநர் மாளிகை அரசியல் மன்றமா என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கேள்வி. சட்டமன்ற மாண்பை குலைக்கும் வகையில் ஆளுநர் செயல்படுவதாக தலைவர்கள் கண்டனம். வரும் 12ஆம் தேதி ஆளுநர் மாளிகை முன் போராட்டம் நடத்தப்படும் என திமுக கூட்டணி கட்சிகள் அறிவிப்பு. இந்தியா விசித்திரமான ஜனநாயக நாடாக மாறி வருவதாக ப. சிதம்பரம் விமர்சனம். பேச்சுரிமை என்ற குரல் வலையை நெறித்தால் ஜனநாயகம் பிழைக்காது என்றும் கண்டனம். தமிழ்நாட்டில் தினசரி கொரோனா பாதிப்பு 300 தாண்டியது. சென்னையில் மட்டும் 24 மணி நேரத்தில் 101 பேருக்கு தொற்று. கொரோனா பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும். அனைத்து மாநிலங்களிலும் ஒன்றிய அரசு உத்தரவு. மூணாறு இரவிக்குளம் பூங்காவில் குவியும் சுற்றுலா பயணிகள். இதமான சூழலுடன் வரையாடுகளை கண்டு ரசிப்பு. அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அவசியமில்லை. சரத்பவார் கருத்தால் கூட்டணி கட்சிகள் அதிர்ச்சி. தொடர் விடுமுறையால் திருப்பதியில் குவியும் பக்தர்கள். 2 நாட்கள் வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்யும் நிலை. கோபிச்செட்டிப்பாளையம் அருகே ரியல் எஸ்டேட் அதிபர் வீட்டில் கை வரிசை. சுமார் 3 கோடி ரூபாய் பணத்துடன் தப்பியோடிய கொள்ளையர்களை தேடும் போலீஸ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.